ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வெல்கம் டு கார்டன் விலாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தோட்டத்தில் சொரச்செடி ஊன்னுங்க விதை சும்மா சூப்பராக காய் காய்ச்சிருந்ததுங்க. ஒரு ஒரு காயும் பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது, டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்ததுங்க. வாங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் என்னென்ன ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சொரச்செடி விதை இருக்கு இல்லைங்க, இந்த விதை வந்து நம்ம வந்து அப்சைட் டவுனாக ஊனிடணுங்க. நல்லா ரொம்ப ஆழமாலாம் தோண்டி ஊனணும்னு அவசியம் இல்லை, சும்மா அந்த விரல் போகிற அளவுக்கு லைட்டாக அழுத்தி விட்டாவே போதும். இருக்கிறலேங்க சொரச்செடியோட விதை மட்டும்தான் போட்டு டக்குன்னு முளைச்சி மேலே வரும். கரெக்டாக ஒரு வாரம் டு ரெண்டு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா இலை நல்லா வெளில வர ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து என்ன சொர விதை போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருஞ்சொரக்கா இருக்கு இல்லைங்களா, நம்ம ஊர்லாம் குடுவ சொரக்கான்னு சொல்லுவாங்க, அந்த சொரக்கா விதை தாங்க போட்டிருந்தேன். எங்கள் ஃப்ரெண்டு எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணுமே வந்து நல்லா வந்து இந்த லூசனப்பாக இருக்க மண் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா செடி வந்து நல்லா வேகமாக வளர ஆரம்பிச்சிரும். வேறு ஒன்ஸ் வந்து டீப்பாக போக ஆரம்பிச்சுது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சொரச்செடி பீக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடி மாதிரி ஏற செடிங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெல்லிஸ் அந்த மாதிரி இதை நம்ம செட்டப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா செடி வந்து கொஞ்சம் வேக வேகமாக வளர ஆரம்பிச்சிரும். அது ஏன்னா பிடிச்சி பிடிச்சி ஏறுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 40 to 45 டேஸ்க்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருங்க. பூ வைக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா கொடி செடியிலையுமே ஃபஸ்ட்டு வந்து மேல் ஃப்ளவர் தான் வைக்கும், நிறைய மேல் ஃப்ளவர் வைக்குங்க. கரெக்டாக ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லா பூவுமே விரிஞ்சிருக்கும். அந்த மேல் ஃப்ளவர்லாம் வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபீமேல் ஃப்ளவர் வைக்க ஆரம்பிக்குங்க. ரெண்டுமே வந்து பாலினேட் ஆனதுக்கப்புறம் சொரக்காய் வந்துடும். ஒரு சில காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் பாலினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் தோட்டத்தில் நிறைய ஹனிபி இருக்குது அப்படின்னா அதுவே டீஃபால்ட்டாகவே வந்து பாலினேட் ஆகிடுங்க. இதெல்லாம் தான் வந்து மேல் ஃப்ளவர். மேல் ஃப்ளவருக்கும் ஃபீமேல் ஃப்ளவருக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மேல் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா பூக்கு கீழே வந்து எதுவுமே இருக்காதுங்க. ஃபீமேல் ஃப்ளவரில் வந்து பூக்கு கீழே பார்த்திங்கன்னா சொரக்காய் மாதிரி குட்டியாக ஒன்று இருக்குங்க, அதுதான் வந்து ஃபீமேல் ஃப்ளவர். இது பாருங்களேன், ஈவினிங் தான் வந்து இந்த பூ ஃபுல்லாகவே வெடிக்குங்க, பகலில் வந்து வெடிக்காது. இதுதான் ஃபீமேல் ஃப்ளவர். உங்களுக்கு சொரக்காய் தெரியுதுங்களா கீழே மட்டும்? ஸோ இதுதான் வந்து ஃபீமேல் ஃப்ளவர். இது பாலினேட் ஆனதுக்கப்புறம் சொரக்காய் வந்து நல்லா பிடிச்சிருங்க. ஆனால் ஒன்ஸ் வந்து சொரக்காய் செடி வந்து நல்லா தளைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட காய் காய்ச்சிருங்க. தினமும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 சொரக்காயாச்சும் அறுவடை பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். நல்லா காய் வேகமாக வளர ஆரம்பிச்சிரும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சொரச்செடி போட்டிருந்தேங்க, எனக்கு ஒரே ஒரு காய் தான் காய்ச்சது ஒரு ஹோல் சீசனுக்கே. ரொம்ப கவலையாக இருந்தது, நமக்கு சொரக்காயே நல்லா வராது போல இருக்குது, நமக்கு வரவே மாட்டேங்குதுன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா போதும் போதுங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட காய் காய்ச்சிருச்சுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணேன், பட் இருந்தாலுமே நிறைய காய் காய்ச்சிட்டே தாங்க இருந்தது. இந்த சொரக்காய் பார்த்திங்கன்னா கருஞ்சொரக்கான்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸ் காய் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீச்சல்லாம் அடிப்போம் இல்லைங்களா, நீச்சல் அடிக்கும்போது பின்னாடி குடுவை கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த சொரக்காய் தான் இது. ஸோ ஒன்று வந்து விதைக்கு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய் விதைக்கு விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த சொரச்செடிக்கு உரன்னு பார்த்தா எதுவுமே போடுறது இல்லைங்க, அரிசி களைஞ்ச தண்ணி இல்லைனா மோர் அந்த மாதிரி தான் ஊற்றுவேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் எர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ஃபெர்டிலைசர் இருக்குங்க, ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், அது வந்து கொஞ்சமாக போடுவோங்க. நம்ம கோழி பண்ணையெல்லாம் வந்து அந்த கோழியோட வேஸ்ட் ஒரு ஸ்மெல் அடிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபெர்டிலைசர். பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக போட்டு தண்ணி மட்டும் விடுவாங்க. ஆனால் வந்து சொரச்செடி வைக்கும்போது ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம கவனமாக இருக்கணுங்க. சொரச்செடி வைக்கும்போது கூட வந்து எந்த செடியுமே வைக்கக்கூடாதுங்க, ஏன்னா சொரக்காய் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா செடி மற்ற எந்த செடியுமே வளர விடாதுங்க. அது எல்லாமே வந்து எல்லா சத்தையுமே சொரச்செடியை இழுத்துரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சொரச்செடி வைக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து வேறு எந்த செடியுமே வைக்காதீங்க. நானுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெல்லிஸில் வந்து சொரச்செடி வச்ச இடத்துல மட்டும் பிளாக் பண்ண மாதிரி ஒரு உட்டை வச்சு பிளாக் பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்து செடிக்கு எதுவுமே போகலை. பட் கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறி பாவக்காய் பீக்கங்காய் வரைக்கும் ஃபுல்லாக ஏறி கவர் ஆகிடுச்சிங்க. அது ட்ரெல்லிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காய் தொங்கும் போதே பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசை அந்த ட்ரெல்லிஸ் மாதிரி போட்டு காயெல்லாம் வந்து நிறைய வந்து அதில் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃபைனலி என்னோடய ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக தாங்க இருந்தது. நம்ம சீடிங் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹார்வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 60 to 65 டேஸில் பர்ஃபெக்டாக பண்ணிடலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏப்ரல் மிட் அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருந்தேன் சீட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் போடுறதுக்கு. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஜூன் மிட்டு ஜூன் எண்டுலாம் வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒன்ஸ் வந்து காய் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஏகப்பட்ட காய் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நான்ஸ்டாப்பாக. நாம் தான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் வந்து யோசிச்சுட்டே இருக்கணும்.
பண்ணோம். என்னடா பண்ணுறது, சுரக்காயில் ஒரே ரெசிபி செய்யணும், வித விதமாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா 7 days 7 சுரக்காய் ரெசிபி வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் சீக்கிரமாக கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். என்னென்ன ரெசிபி அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுரக்காயில் வந்து ஜூஸ் போட்டிருந்தேங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுரக்காயில் அல்வாவுமே செஞ்சுருந்தேன், அதுவுமே அட்டகாசமாக இருந்ததுங்க. கேரட் அல்வாலாம் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி டேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சுரக்காயிலேயே ரொம்ப பிடிச்சது இந்த சுரக்காய் மோர் தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் சுரக்காய் எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். எப்போ சுரக்காய் கடையில் வாங்கினாலும் தட்டைப்பயிர் சுரக்காய் கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா சுரக்காயில் வந்து சட்னி செஞ்சுருந்தாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு ரெசிபின்னு சொல்லி அக்கா சொல்லியிருந்தாங்க. அக்கா வந்திருந்தப்ப செஞ்சு கொடுத்துருந்தாங்க, செம்ம காரமாக தான் இருந்தது, பட் ரொம்ப டெம்டிங்காக தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுரக்காயில் வந்து கடலைப்பருப்பு போட்டு வணக்கின மாதிரி ஒரு பொரியல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சுரக்காய் மோர் குழம்புங்க. ஸோ இது எல்லா ரெசிபியுமே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.